சோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசனு கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு உடல நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பப்ஜி மொபைல் வெர்ஷன் 1.1 அப்டேட். பப்ஜி மொபைல் பீட்டா வெர்ஷனுக்கு அஃபீஷியலாவே லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பத்தின ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கிளியரா பண்ணியிருக்கேன். மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த அப்டேட்ல வின்டர் மோட் ஃபீச்சர்ஸ் சொல்லலாம், இல்லைனா வின்டர் மோட்ல இருக்கிற அப்டேட்ஸ் சொல்லலாம், இல்லைனா கிளாசிக் மோட்ல இருக்க டாப் 10 ஃபீச்சர்ஸ், நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உடல் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம டைசன் நோக்கி கேமரா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மேப்புக்குள்ள போய் மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஈவென்ட்னு சொல்லிட்டு தனியாவே கொடுத்துருக்காங்க. அதுவும் இறாங்கல் மேப்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த வின்டர் மோடு இது இறாங்கல தான் வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். போன வின்டர் மோடுக்கு வந்த அதே கேஸ்டில் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, போன வின்டர் மோடில் வந்த அதே முட்டையை இந்த வட்டமும் கொடுத்துருக்காங்க. போன தடவை முட்டையை உடச்சோடனே கோழி வந்துச்சு, பட் இந்த வட்டம் முட்டையை உடச்சோடனே அதிலிருந்து ஸ்னோமேன் வராப்பில் எடுத்த உடனே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான் ஐலாண்டில் இந்த முட்டையை போட்டு உங்களால் விளாண்டுக்க முடியும். போன அப்டேட்டில் வந்த ஸ்னோ ஸ்கியரை அப்படியே எடுத்துகிட்டு வராமல் கலரை மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுறதுக்கு போன தடவை மாதிரி இந்த தடவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அடுத்ததாக ஸ்பான் ஐலாண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வானம் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து பனிப்பொழிவு நடந்துகிட்டே இருக்குது. ரியலி பார்க்கறதுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. போன டைம் நம்ம இறாங்கல் மேப்பில் மூணு இடத்துல ஸ்னோ இருந்துச்சு, பட் இந்த தடவை எல்லா இடத்துலையும் ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வந்து தான் இருக்குது. ஸோ ஆற்றுக்குள்ளே அந்த கடலுக்குள்ளே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோ ஃப்ளேக்ஸ் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு முட்டையை வந்து வச்சுருக்காங்க. அங்கே போய் எந்த கோழி முட்டை போட்டுச்சுன்னு தெரியல, இருந்தாலும் அந்த முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்த்துட்டு வந்துருவோம். அந்த முட்டையை நெருங்க நெருங்க தான் அதோட சுயரூபமே தெரிஞ்சு அது வந்து கோழி முட்டை கிடையாது, அதுதான் நம்மளோட ஸ்னோ கேஸ்டில் இருந்த ஏரியா, அதுதான் நம்மளோட ஸ்பான் ஐலாண்டு. இந்த ஸ்பான் ஐலாண்டில் இறங்கவும் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கோழி முட்டை இருக்குது. ஸோ அதனால தான் இதை கோழி முட்டை மாதிரியே காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஒவ்வொரு கோழி முட்டைகளும் ஸ்னோமேன் மட்டும் இல்லாமல் இந்த கோழி முட்டையை த்ரோ பண்ணுறப்ப போன அப்டேட்டில் வந்த அதே கோழி ஸ்டாச்சுவும் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாச்சுவை நம்மளால் வந்து எப்படி சொல்ல முடியும், ஒரு ஹிடனாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், அதாவது ஒரு ஓப்பன் ஏரியாவில். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டலுக்குள்ளே ஏகப்பட்ட கோழி முட்டை வந்து கிடைக்குது. போன தடவை வேறு ஒரு கிரேட்டில் கொடுத்தாங்க, பட் இந்த வட்ட இந்த கேஸ்டலில் மட்டும்தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்டலுக்கு வந்துங்கன்னா நிறையா லூட் வந்து இருக்கும். தற்போதைக்கு எந்த ஒரு லூட்டும் இல்லை, ஒரு வேளை நம்ம குளோபல் வெர்ஷனுக்கு வந்தால் இந்த இடத்துல ஏகப்பட்ட லூட்ஸ் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் அவுட் ஆஃப் த ஜோன்லேருந்து சேஃப் ஜோனை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜோன் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷ் கலரா வந்து காட்டியிருக்காங்க. மேப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்னோ ஃபிளேக்ஸ் மாதிரி பார்த்திருப்போம், அது எதுவுமே ஸ்னோ ஃபிளேக்ஸ் கிடையாது, அது எல்லாமே பனி பாறைகள். அதாவது அந்த இடத்துல வந்து கடலுக்குள்ள பாறை பாறையா வச்சிருக்காங்க, அந்த பாறையில ஏறி நம்மளால வந்து நடந்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கடல் இருக்கிற சமயத்துல வந்து நம்மளால வந்து பெரிய லெவல்ல போட் எல்லாம் எடுத்து ஓட்ட முடியாது. இந்த ஃபிளேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பனிப்பாறை. இந்த பனிப்பாறையில ஸ்கேட் பண்ணிக்கலாம், அப்படியே சுத்தி ஏறி போய்க்கலாம், இதுல அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டு அப்படியே கரைக்கும் போய் சேர்ந்துடலாம். இந்த பனிப்பாறை அங்கங்க அழகழகா சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு அங்கங்க. அதாவது இந்த டைட்டானிக்ல வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி தண்ணிக்குள்ள போனீங்கன்னா ஸ்கேட்டிங் போயிடும், மறுபடியும் ஏறி மறுபடியும் ஸ்கேட்டிங் பண்ணிக்கங்க. அடுத்த ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா மேப்ல கொடுத்துருக்காங்க. மேப்ல கீழே பாத்தீங்கன்னா மார்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மேப்ல நீங்க அடுத்தடுத்து போற இடத்த பிளான் பண்ணி வச்சுக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஒவ்வொரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பிளேஸை மட்டும்தான் உங்களால வந்து மார்க் பண்ண முடியும். ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கடுத்து ஒரு 4 பிளேஸை வந்து உங்களால மார்க் பண்ணிக்க முடியும். அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற இடத்துக்கும் உங்களால மார்க் பண்ணிக்க முடியும். அடுத்தடுத்து எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிளான் இந்த மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டும் கூட. தரையில இருந்து அந்த ஸ்னோ ஃபிளேக்ஸை பாருங்களேன், மேலேருந்து பார்க்கும்போது தான் ஸ்னோ ஃபிளேக்ஸ் மாதிரி தெரிஞ்சு. அந்த கடலுக்குள்ள அந்த பனிப்பாறை எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன், வேற லெவல்ல இருக்குல்ல. அடுத்ததான் நம்ம மினி மேப்பை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அதாவது நம்ம எனிமி பக்கத்துலேருந்து ஷூட் பண்ணால் அப்படின்னா அந்த இடத்துல அவனோட புல்லட் மார்க் வந்து தெரியும். அந்த புல்லட் மார்க்கை இன்னும் ரெட் கலராக டார்க்காக மார்க் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா புல்லட் மார்க் மட்டும் இல்லை, த்ரோபில்ஸ்க்கும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மினி மேப்பை பார்த்துட்டே இருங்க. இப்போ கிரினேடு பிளாஸ்ட் ஆனோடனே அதோட இதுவும் வந்து செம்மையாக ரெட் கலரில் திக்காக தெரியுது, வேறு லெவலில். அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக அங்கங்கே இந்த குடிலும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நைட்டில் பார்க்குறதுக்கு செம்மையாக க்ளோ ஆகிட்டு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல லைட் டெக்கரேஷன்
லொக்கேஷனை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து டெக்கரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு நிறைய லூட்ஸ் வந்து கிடைக்கும். இதில் எனக்கு ஃப்ளார் கன்னும் கிடச்சிருக்கு, ரியலி சூப்பரான ஒரு விஷயம். இப்போ குடிலுக்குள்ளே இப்போ போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், குடிலுக்குள்ளே செம்மையான டெக்கரேஷன் போட்டு வேறு லெவல் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீயே, அதுக்கடுத்து பக்கத்தில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸு, இந்த இடத்துல உட்காந்துட்டு இனிமே ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஜன்னலு, ரியலி சூப்பரான ஒரு அப்டேட்டும் கூட இது. இங்கே பாருங்கள், இதில் வந்து நெருப்பெறிகிற மாதிரி முத கொண்டு வச்சுருக்காங்க, அது பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. அங்கங்கே ஜன்னலில் வந்து அந்த ஸ்விட்ச் ஆன் பட்டனு, இந்த பிளிங்காக எரியிறது, அதுக்கடுத்து பார்த்துங்க நிறைய டைனி எப்படி சொல்கிறது பொம்மைகள்லாம் வச்சு சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த குடில், இந்த மரத்தோட ஒரு லுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். வானத்தில் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மேகம், அது மட்டும் இல்லாமல் அந்த பனிப்பொழிவு நடந்துகிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு செம்ம ப்ளசண்ட்டாக கிளாஸியாக இருக்கும். அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மீலி வெப்பனை த்ரோ பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் பட்டன் இருக்குது. ஸோ அதை ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி கிரினேடை தூக்கி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா குக் பண்ணி தூக்கி போடலாம். இதை வச்சு எனிமே நாக்கே பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கி போட்ட மீலி வெப்பனை மறுபடியும் எடுத்துக்கலாம். இனிமேல் உங்களால் பேக் பேக்கில் எத்தனை மீலி வெப்பன் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களோட பேக் ஸ்டோரேஜை பொறுத்து இங்கே பாருங்கள், 3 மீலி வெப்பன் எடுத்து வச்சுட்ருக்கேன். பிக் பண்ண மீலி வெப்பனை 1 by 1 ஸ்லாட்டில் வந்து மாற மாற எடுத்து த்ரோ பண்ணிகிட்டே இருக்கலாம். பார்க்கறதுக்கு வேறு லெவலாகவும் இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது. அடுத்ததான் நான் உங்களுக்கு குடிலும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் காட்டல, அந்த இடத்துலேருந்து எனக்கு வந்து ஃப்ளார் கன் வந்து கிடச்சிருக்கு, ரியலி வேறு லெவல். இந்த குடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப்பில் நிறைய இடத்துல எங்கெங்கேயோ இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வேறு லெவல் லூட் கிடைக்கும், அதில் டவுட்டே இல்லை. அடுத்ததாக இந்த ஃப்ளார் கன்னை ஷூட் பண்ணுறப்ப ஒரு விஷயம் காட்டுறாங்க பாருங்கள், அடடடடடா ஃபென்டாஸ்டிக்காக கிரியேட் பண்ணிக்காங்க. மேலே போய் அப்படியே வான வேடிக்கை மாதிரி அப்படியே காட்டுது, ரியலி சூப்பராக இருக்குது. ஸோ நைட் டைமு அந்த பனியெல்லாம் விழுக, அந்த வான வேடிக்கை வேறு லெவல், ஃபென்டாஸ்டிக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளார் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் நார்மலாக தான் இருந்துச்சு. பட் ஏர் ட்ராப் வெள்ளை கலரில் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு இதில் நிறைய டெக்கரேட்டிவான லைட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு அதான ஸ்பெஷல், இந்த அப்டேட் வரப்போ தான் தெரியும். அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது உங்கள் கையில் என்ன கன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு வெளியே ஒரே ஒரு ஸ்லாட் வச்சு காட்டுறாங்க. நீங்கள் இறங்கணுன்னே இந்த கன்று தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் ரஷ் பண்ணுறப்ப எந்த கன்னை கையில் வச்சுருக்கோம்னே தெரியாமல் இறங்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம மேப்பில் அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃப்ளேக்ஸ் நிறையா பார்த்துருப்போம். இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் இருக்கிறனால இந்த ரிவரில் போட் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக வந்து அந்த போட் வந்து அதில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. பட் அதை வந்து டேக்கிள் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் அதில் ஏறி நம்மளால் போயிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். இந்த ஃபியூச்சரில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சு, எது வந்து வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு, எது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, எது வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இதுக்காக தான்டா இந்த மோடை ஆடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயத்தை அப்படியே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பண்ண வீடியோ மேலே ஐ பட்டனில் இருக்குது, மறக்காமல் எல்லாத்தையும் பார்த்துருங்க. இந்த வீடியோவோட கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ மறக்காம டைசன் உப் கேம்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐகனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து பாக்குற ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ சூன் கைஸ்.